என்ன படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. நல்லா நல்லா அந்த மெயின்டைன் பண்றாங்கண்ணா, எதுவுமே குறையாம கடைசி வரைக்கும் பாக்குற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. யுவன் மியூசிக் பண்ணிருக்காரு. மொத்தத்துல படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருந்தது? மொக்கையா? அண்ணாத்த படம் பரவாயில்ல. இந்த படத்துக்கு விஷாலோட ஆக்டிங்? விஷாலோடைய கிளைமேக்ஸ் ஃபைட் தான் மேம். ஆக்சுவலாக 2006 2021 வரைக்கும் அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. 16 வருஷமா அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. அதே தான் நான் இந்த படத்தில் ஒரு 100-150 பேர் அடிச்சு போடுறாரு. கதைன்னு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் நிறைய படித்தவங்களுக்கு தெரியும். நிறைய அவங்க சொன்ன ஒரு என்னது பிரச்சனை, என்ன பிரச்சனைன்றது எனக்கு புரியல. பிரச்சனை மட்டும் போயின்னு இருக்குது. அதுக்குள்ள பிரச்சனை தேடி தேடி செகண்ட் ஹாஃபில் ஒரு சுவாரஸ்யமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓட்டி பார்த்துடலாம். யோகி பாபுவோட காமெடி ஓகே வந்துச்சு. விஷாலோட ரசிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சும்மா வர்றாங்க. அந்த அதாவது இந்த படம் துப்பாரிவாலனோட கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே இல்லை. துப்பாரி அது வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து ஒரு அதாவது இல்லை ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலங்கன்னா பார்க்குற உட்காந்து பார்க்குறவனுக்கு வில்லன் எவன் என்ன பிரச்சனைன்னு தெரியணும். முன்னாடியே சொல்லிடுறானுங்க வில்லன் என்னன்ட்டு சொல்லிடுறானுங்க முன்னாடியே. இதுதான் கதைன்னா அவர் வந்து தேடிக்கிட்டே இருக்கார் கடைசி வரைக்கும். எங்களுக்கு தெரியும்டா எதனால் தேடி என்னவா தேடிக்கிட்டு இருக்கா கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியல. அந்த மாதிரி தான் இருக்குது கதை. வந்து அந்த அளவுக்கு ஒர்த்துன்ற மாதிரி எனக்கு தெரியல. எப்படியோ கஷ்டப்பட்டு நான் பார்த்து ஏதோ ஒரு பார்த்து முடிச்சிட்டோமே அப்படின்றதுக்காக உட்காந்து போய் பார்த்துருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம். அந்த எப்படி ஒரு வேலை கழித்து வர வழி வருது அந்த வழி வந்து தான் மிச்சம். இது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு தடவை பார்க்கலாமான்றதுக்கு கிட்ஸ்லாம் பார்க்க முடியாது. விஷால் ரசிகர்கள் வேணால் பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான். நான் வந்து யாரையும் நெகட்டிவ் பண்ணிட்டு இருக்கணும்னு நினச்சிடல. இது எல்லாமே நான் இதுக்கு மேலே சொல்ல விரும்பல. யுவன் மியூசிக் பண்ணியிருக்காரு. மியூசிக் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒரு சாங்கில் ஒரே சாங் தான் இருக்கிற. ஒரு தங்கச்சி கேரக்டர் நல்லா இருந்தது. அதையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வெல்லாம் காலி பண்ணிடுறாங்க. யோகி பாபு சொல்கிறீங்களா அவங்களோட காமெடி வேணால் ஓகே தான் காமெடிக்காண்டி படம் பார்க்கலாம். அவட அது கூட ஃபஸ்ட்டு ஒரு அறம் நடந்தான். ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு முக்கிய முக்கிய உட்காந்து பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப்லாம் உட்கார முடியல. அந்த பக்கம் கழித்து வலிக்குது, அந்த பக்கம் பைசு எல்லாம் எல்லா பிரச்சனையும் வந்துடும். மாடிகள்லாம் பிரச்சனை. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. யுவன் மியூசிக் பண்ணியிருக்காரு. சார் சொல்லுங்க. படம் நல்லா இருக்கு. ஃபைட் சீன், ஆக்ஷன் சீன் செம்மையாக இருக்கு. படம் சென்டிமெண்டாக இருக்கு. படம் வந்து ஃபாஸ்ட் ஹாஃப் இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் முடியிற வரைக்கும் படம் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஸ்லோ இருக்கு. ஒரு 20 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் கடைசி படம் முடிகிற வரைக்கும் படம் நல்லா பார்த்தேன். படம் எதிர்பார்த்த மாதிரி இருந்ததா? நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. யுவன் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எப்படி இருந்தது? மியூசிக் நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக இருக்குது. ஃபைட் சீன்ஸ் சாங்ஸ் எல்லாம் சாங்ஸ் நல்லா இருக்குது. ஹீரோயின் எப்படி நடிச்சிருக்காங்க? ஹீரோயின் மனசில் அந்த கொலையை கண்டுபிடிக்கிறது எப்படி பண்ணுறாங்க. யோகி பாபுவோட ஆக்டிங்க? படத்தில் யோகி பாபு காமெடி நல்லா இருக்குது. நல்லா இருந்தது. ஆ ஓகே. ஆ தேங்க்யூ. படம் என்ன இருக்கு? ஆ படம் நல்லா இருக்கு. இப்போ ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா அர்ஜுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஷால் தான் வந்து ஆக்ஷனில் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2021-2022 விஷால் வந்து ஆக்ஷனில் மோஸ்ட்லி அதிகமாக வந்து காட்டுறாரு. அந்த ஆக்ஷன் கோசம் நான் அந்த படம் பார்க்க வந்தேன். படமும் நல்லா இருக்கு. மியூசிக் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் அதே வேறு லெவலில். ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் யுவன் சங்கர் மியூசிக் கேட்கறது நல்லா இருக்குது.
கொரோனா டைம்ல கூட்டம் தான் கொஞ்சம் அதிகமா இல்ல. இந்த டைம்ல அவங்க படம் விடுறாங்கன்னா அது வந்து நம்ம நம்மளை நம்பிதான் விடுறாங்க. அதனால அனைவரும் வந்து தியேட்டர்ல வந்து படம் பார்க்கணும். யோகி பாபு காமெடி நல்லா இருக்கு, ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா கூட்டம் நான் எதிர்பார்த்த கூட்டம் இல்ல. ஆனா இதுக்கப்புறம் வருவாங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.